வணக்கம். We all would like to vote for the best man, but unfortunately he never be a candidate. மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். என்னடா ஏதோ இங்கிலீஷில் சொன்னேன் அப்படின்னு பார்க்க வேணாம், அது தேர்தல் நேரம் இது. ஸோ இந்த நேரத்தில் வாசித்த ஒரு அழகான கோட் தான் அது. கின் ஹபர்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கார்ட்டூனிஸ்ட் சொன்ன வாசகம் தான் அது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு சிறந்த மனிதரை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் வந்துட்டு வேட்பாளர் இல்லை, அவர் வந்து வேட்பாளராக இல்லை, அல்லது வேட்பாளர் பட்டியலே அப்படி ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறதான். ஒரு சர்க்காசம் மாதிரியான ஒரு கோட் தான் அது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே தேர்தல்களம், இந்த தேர்தலோட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூன்றாவது இடம் யாருக்கு? நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், அமமுக, இந்த மூன்று கட்சிகளில் யாருக்கு மூன்றாவது இடம் கிடைக்க போகுது? ஒருவேளை இந்த கட்சிகளை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, கோமா எங்களை எப்படி மூன்றாவது இடம் சொல்லலாம், நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை நிறுத்துவோம், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது உங்கள் ஆசைக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஆனால் இந்த மூன்று கட்சியும் பல இடங்களில் வந்து வெற்றி தோல்வியை வந்துட்டு தீர்மானிக்க போகுது. யார் வந்து முதல் இரண்டு இடங்களை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற வெற்றி தோல்வியை வந்துட்டு இந்த மூன்று கட்சியும் தான் தீர்மானிக்க போகுது பல இடங்களில். பட் பார்த்தோன்னா இவங்களில் யார் ஃபஸ்ட்டு வருவா, இந்த மூன்று அணிகளில் யார் முதல் மூன்றாவது இடத்தை பிடிக்க போகிறது, இவங்க யாரோட ஓட்டை டேமேஜ் பண்ண போகிறாங்க, யாரோட ஓட்டை எடுக்க போகிறாங்க, இவங்களோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிறதா அந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் வியூலாம் கிடையாது, பயங்கரமான புள்ளி விவரங்கள் டேட்டாஸ் வச்சுட்டு சொல்கிற எக்ஸ்பர்ட் வியூ கிடையாது, ஒரு சாதாரண காமன் மேன் வியூ தான். ஏன்னா எனக்கு தெரிந்த, நான் பேசியிருக்கேன், நண்பர்களுக்கு தெரிந்த, ஏன்னா நாங்களும் காமன் மேன்ஸ் தானே. ஸோ ஒரு சாதாரண உள்ளூர் அரசியலில் மக்களோட பேச்சு எப்படி இருக்குது, நண்பர்கள் என் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்க தொகுதியில் எப்படி நிலவரங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண பார்வை தான், ஒரு காமன் மேன் வியூ தான். ஸோ இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ வந்துட்டு இப்போ இந்த முதல் பாகத்தில் வந்துட்டு மக்கள் நீதிமையத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆட்டத்தில் மூன்றாவது அணிகளில் கடைசியாக வந்தது, முதல்ல நாம் தமிழர் வந்தாங்க, அப்புறம் அமமுக வந்துச்சு, அடுத்ததாக தான் மக்கள் நீதிமையம் வந்தது. ஸோ வந்துட்டு கமலஹாசன் அவர்களோட மக்கள் நீதிமையம், டார்ச் லைட் சின்னம். ஸோ இந்த கட்சியோட குறை முதல்ல குறைய சொல்லிடுறேன், அப்புறம் நிறை, அப்புறம் யார் ஓட்ட வாங்க போகிறாங்க, அப்புறம் யாருக்கு டேமேஜ் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குறை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்துட்டு இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்டுகள், அதுவரையும் வந்துட்டு ஒரு மக்கள் நீதி மய்யம், கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தோம், டக்குன்னு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாரி வழங்கிய சீட்டுகள், எல்லாருக்கும் 40 சீட்டு 37 சீட்டு அப்படிங்கிறப்ப அந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மை அந்த இடத்துல முதல்ல குறைஞ்சி, என்னது இவ்வளோ சீட்டு டபுள் டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக பேர் தெரியாத கட்சிலாம் டபுள் டிஜிட்டில் வந்துட்டு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, ஏன் இவங்கள்ட்ட வந்துட்டு நிப்பாட்டுறது கூட வேட்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கட்சியோட அந்த உறுதித்தன்மை மேலே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான வந்துட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்துட்டு இவங்க பங்கு பெறாது. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட ஓட் பேங்க் எப்படி இருக்குது, கிராமப்புறங்களில் இவங்களுக்கு எவ்வளோ ஓட் இருக்குது அப்படிங்கிறது நிறையா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்த வரையும் சிட்டி பேஸ்டு அந்த படித்த இளைஞர்கள் அப்படியான ஓட்டுகளை தான் போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் கவர் பண்ணியிருக்கு, சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் நல்லா ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கிராமப்புறங்களில் இதோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதில் பங்கு பெறாது ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான், ஏன்னா இப்போ நேரடியாக இப்போ தான் போய் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தோன்னா, கமலஹாசன் அவர்களோட பிரச்சாரம், கமல் அவரோட அழகு தமிழ், அவரோட தமிழ் அழகானது, கவிதைத்துவமானது, ஆனால் அரசியல் மேடைகளுக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது இனி வர எலெக்ஷன் முடிவில் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிரச்சாரத்தில் இன்னொரு சிக்கல் வந்துட்டு, மற்ற எல்லா கட்சியோட தலைவர்களும் அவங்க தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூரா சுற்றி சுற்றி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து கமல் அதிகமாக கோயம்புத்தூர் பகுதிக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். அடுத்து வந்துட்டு தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்துட்டு இலவசங்கள், இவரும் இலவசம் வச்சுருக்காரு, வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கு வைஃபை கனெக்ஷன் அப்படின்னு. ஸோ இலவசம் அப்படின்னா அது யார் கொடுத்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாம் தமிழர், யார் கொடுத்தாலுமே இலவசம் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையில் இலவசம் கிடையாது, அதோட பணம் வந்து மறைமுகமாக உங்கள்கிட்ட எடுக்கப்பட போகுது எந்த கட்சி கொடுத்தாலும் சரி. ஸோ வந்துட்டு அதுக்கான ஒரு அழகான ஆங்கில கோட் ஒன்று இருக்கும், இஃப் யூ கெட் சம்திங் ஃபார் அ ஃப்ரீ யூ வில் பி த காஸ்ட் ஃபார் தட், அதாவது நீங்கள் எதாவது இலவசமாக பெறுறீங்க அப்படின்னா வந்து அதற்கான விலை நீங்கள் தான் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இதை தான் இவங்களும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு போல கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மய்யம் வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் வைஃபையும் ஃப்ரீயாக தருவேன், அதுக்கு என்ன காரணம் சொன்னால் அது வந்து ஃப்ரீ கிடையாது, மக்களுடைய உரிமை, அது வந்து அரசாங்கத்தோட இணைந்திருப்பதற்காக கொடுக்குறேன் அப்படின்னு அழகிய வார்த்தை மாற்றங்கள் பண்ணுறாங்க. பட் அது என்ன இருந்தாலும் ஃப்ரீ தான், அதோட காஸ்ட் மறைமுகமாக அவங்கள்ட்ட தான் போகப்போகுது. இதெல்லாம் மைனஸ் அடுத்து இதோட ப்ளஸ் மக்கள் நீதிமயத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு இண்டிவிஜுவலாகவே அவங்க நிப்பாட்டிக்க நிறையா வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு அவங்கள்ட்ட மக்கள் நீதி மயம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அழிச்சிட்டாலும் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நல்ல வாய்ஸ் இருக்குது, அவங்க மக்கள்கிட்ட ஒரு தெரிஞ்ச முகங்களாக இருக்காங்க. பார்த்தோன்னா வந்துட்டு அதோட துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரனாக இருக்கட்டும்,
ஸ்னேகன், ஸ்ரீபிரியா, பத்மபிரியா இஏஏக்காக போராடினவங்க. இப்போ மகேந்திரன்லாம் பார்த்தோம்னா வெனிலா ஃபார்மிங்கில் இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு முன்னோடியான நபர், ஒரு டாக்டர், அது மாதிரி பொன்ராஜா இருக்கட்டும் அப்துல் கலாமோட உதவியாளராக இருந்தவர். ஸ்னேகன் ஒரு பாடலாசிரியர், திரைத்துறையில் அடையாளங்கள் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான துறை தான், ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல் வந்து திரைத்துறைக்கு மிகப்பெரிய பங்குகள் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக வந்துட்டு நிறையா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துல ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்தாலும் நாங்கள் அவங்களை எங்கள் கட்சி சார்பாக நிப்பாட்டிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை நல்ல கட்சியை கொண்டுக்கிட்டு வரணும், நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது இவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு ஒரு தேர்தல் முழக்கம், நேர்மை அப்படிங்கிற தேர்தல் முழக்கம். ஏன்னா அந்த ஆட்லாம் பார்த்தோன்னா கூட கமல் சொல்லியிருப்பார், எங்களுடைய வந்துட்டு கொள்கை என்ன, நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம், என்ன அடுத்து வந்துட்டு நாங்கள் மித்தவங்களேருந்து எப்படி மாறுபடுறோம், இது எல்லாத்தையுமே காமனாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா நேர்மை அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒற்றை புள்ளி அப்படின்றார். ஸோ அது ஒரு நல்ல வாசகம் தான், ஏன்னா வந்துட்டு ஊழலாட்சி யாரையும் ரொம்ப இண்டிவிஜுவலாக போய் காயப்படுத்தாமல் இங்கே ஊழலாட்சி நடக்குது, நான் நேர்மையை கொண்டுகிட்டு வர முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த வாசகம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இவங்க யாரோட ஓட்டை வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இளைஞர்களோடு தான், பிலோ 40 ஏஜ் குரூப் தான், ஏஜ் குரூப் வைஸ் பிலோ 40 தான் இவங்க வந்து ஓட்டை வாங்க போகிறாங்க. ஒருவேளை ரசிகர்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டு ஓட்டு போட்டாங்கன்னா எல்லா ஏஜ்லையும் வாங்கலாம், கமல் ரசிகர்கள் அப் டு 60 ஏஜ் 70 ஏஜ் வரையும் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் 60 above 40 கூட ஓட்டு விழுகும். பட் மேஜராக பார்த்தோம்னா பிலோ 40 ஏஜ் குரூப் தான் அவங்களோட ஓட் பேங்க், அதுவும் சிட்டி பேஸ்லாம், ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து மக்களின் மேற்கான வாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து சிட்டியில் தான் அவங்களுக்கான அதிக ஓட்டுகள் விழுகும். அதற்காக தான் வந்து கூட்டணியில் கூட வந்துட்டு சமத்துவ மக்கள் கட்சி ஐஜேக் எல்லாம் சேர்த்துக்காங்க, ஏன்னா வந்துட்டு கிராமப்புறங்களில் இவங்க ஏதாவது ரீச் பண்ணுவாங்க, இவங்களுடைய கம்யூனிட்டி பாலிடிக்ஸ், ஸோ அவங்க சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஓட்டுகளை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்துக்கலாம். இவங்க தான் வாங்க யாரோட போட்டால் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விடை. அடுத்து வந்து இவங்களுடைய வந்துட்டு யாருக்கு டேமேஜை ஏற்படுத்த போகிறாங்க, எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திமுக அதிமுக ரெண்டுக்கும் ஓரளவு சரிசமமாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீஜன் வைஸ் பார்த்தோன்னா மக்கள் நீதி எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா சென்னை சுற்றுப்புறம், கோயம்புத்தூர் சுற்றுப்புறம், இதில் பார்த்தோன்னா வந்துட்டு சென்னை சுற்றுப்புறம் வந்துட்டு எப்போதும் திமுகவோட கோட்டை, கோயம்புத்தூர் சுற்றுப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா வந்து அதிமுகவோட கோட்டை. ஸோ ரெண்டு பக்கமே இப்போ மக்கள் நீதி மையம் ஓட்டு வாங்க போகுது. இது பார்த்தோன்னா ரெண்டு கட்சிகளுக்குமே சரிசமான அளவில் வந்துட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்துட்டு ஓரளவு பர்சன்டேஜ் அடிப்படையில் கூடுதல் பாதிப்பு யாருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு ஒரு 55% 45% அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மக்கள் நீதி மையத்தோட நிலைமை. ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க, ஏன்னா இது என்னோட ஒரு சாதாரண மனிதனோட பார்வை தான், நான் தெரிஞ்சுக்கிட்ட அரசியலை வச்சு சொல்லப்படுறதான். ஸோ இதில் ஏதாவது நிறையா விடுபட்டு போன தகவல்கள் இருக்கும், எக்ஸ்பர்ட் பாயிண்ட்ல நிறையா பாயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பார்ட்டில் அமமுக மற்றும் நாம் தமிழர் இந்த கட்சிகளோட சாதக பாதங்கள், இவங்க யார் ஓட்ட வாங்க போகிறாங்க, யார் ஓட்ட உடைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கு மட்டும் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சேனலோட வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் கரண்ட் வீடியோ கரண்ட் டாபிக்ஸ் அப்புறம் வந்து பாலிடிக்ஸ் இதெல்லாம் பேசினாலும் இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது நல்ல புத்தகங்களையும் அதோட நல்ல கருத்துகளையும் தொடர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை மக்கள்கிட்ட உருவாக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை கண்டிப்பாக சேனலை பாருங்கள், சேனலோட வீடியோஸும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.